காதல் உயிர் காதல் கண்ணு கூட கேள்விப்பட்டிருப்போம் அது என்னடா பேட்டரி இருக்கிற வரைக்கும் காதல் ஆமாங்க பாலியல் விஷயத்திலையும் காதல் விஷயத்திலையும் மனுஷங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னா ஒரு ரோபோ கொய்யோமியோன்னு கத்திட்டு இருக்கு ரோபோவையும் விட்டு வைக்கலையாப்பா அப்படின்னு சொல்ற தான் இருந்தது எனக்கு அந்த ரோபோவுடைய நிலைமையை பத்தி தான் பேச போறோம் வெல்கம் டு வினோரா டைம்ஸ் அறிவியல் அப்படின்றத இன்னைக்கு பலரும் தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த செக்ஸ் ரோபோ வந்தாலும் வந்துச்சு நல்லதா கிட்டுதா அப்படின்னு தெரியாமலே போயிட்டு இருக்கு நம்ம ரீசெண்டா எல்ஜி பிடி அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா அதுல பலருடைய ஃபீலிங்ஸ் அதாவது லெஸ்பியன்ஸ் கே டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி பலரோட ஃபீலிங்ஸை பத்தி பேசினோம் ஆனா இனி வர காலத்துல மனுஷங்களே வேணாம்ப்பா இந்த ரோபோ போதும் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்துடும் போலயே முதல்ல இந்த ரோபோட் அதாவது இந்த செக்ஸ் ரோபோட் அப்படின்னு நான் என்ன அப்படின்னா உடலுறவு வச்சுக்கிறதுக்காக உபயோகிக்கிற ஒரு ரோபோட் இந்த ரோபோட்டில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் இதில் ரொம்பவே ஸ்பெஷலான பல விஷயங்கள் இருக்குது ஆண்கள் இந்த செக்ஸ் ரோபோட் கூட உடலறவு வச்சுக்கிறதுனால பெண்களையே தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கும் அதே நிலமை தான் கள்ளறவு குறையும் அப்படின்னு நினச்சா அங்கே தான் இருக்குது பிரச்சனையே ஏன்னா எல்லோரும் அவங்க லவர் வேணும் அப்படின்னு ரோபோட் கூட ஃபைட் பண்ண போகிறாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு மனுஷனோட ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ரோபோ திருப்திப்படுத்துதான் ஆனால் ப்ரோமிங் மட்டும் செய்யாமல் இருந்தால் இந்த ரோபோவுக்கு உயிர் மட்டும் இருந்துச்சுன்னா அது கதறி கதறி அழுதுரும் இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா பிடிச்ச டிசைனில் பிடிச்ச கலரில் பிடிச்ச அமைப்போடு வாங்கிக்கலாமா அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே திருப்தி வேறு தருதான் இதெல்லாம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த ரோபோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அரவணைப்பு கொடுக்குற மாதிரியும் இதமாகவும் பேசுமா இந்த ரோபோ கூட இஷ்டத்துக்கு ஆனால் இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம கடைசியில் பார்க்கலாம் எனக்கு பல பேஷண்ட்ஸுக்கும் கூட இந்த ரோபோவை யூஸ் பண்றாங்களாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா எனக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளருதுன்னு பார்த்தா அந்த ஏஐ மூலமாக அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பாலியலுக்கு தான் அதிகமான வரவேற்பு இருக்குது மனிதனோட ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோமிங் செஞ்சு சென்சார் மூலமாக ஒவ்வொரு அசைவுக்கும் தகுந்த மாதிரி பேசியும் இந்த ரோபோட்கள் யார் தன்னை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களோட இச்சைகளை தீர்த்து முழு திருப்தி கொடுத்து அனுப்புதான் ஏற்கனவே பான் வீடியோஸ் வந்ததுலேருந்து உடலுறவு மீதான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது இந்த டெக்னாலஜி இதில் இந்த ரோபோ ரொம்ப அட்வான்ஸ்டாக போய் பல மாற்றங்களை இருக்குது அது என்னன்றத இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ஆண்களும் பெண்களும் நவீன காலத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணை தேவைப்படுது அது மட்டும் இல்லாம அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு பாலியல் கருவிகள் மட்டுமே போதுமானதா இல்லை அவங்க கிட்ட அன்பா பேசி அரவணைச்சு கட்டிப்பிடிச்சு மனுஷன மாதிரியே நம்மளுடைய ஆசை மோகம் காதல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க ஏஐ தொழில்நுட்பத்துல உருவான செக்ஸ் போட்டுகள் நிறைய வந்திருக்கு ஒரு சிலர் விலை கொடுத்து வாங்கியும் வீட்டில் வச்சுருக்காங்களாம் பாலியல் பசிக்கு பணியானவங்க அதிகம் பெயர் வேறு விருப்பமோ இல்ல விருப்பம் இல்லையோ கூட இருக்கிற பார்ட்னரை தொந்தரவு செய்யறமா இல்ல திருப்திப்படுத்துறமான்னு கூட தெரியாத அளவுக்கு உடலுறவு நடந்து ஒரு விதமான திருப்தி இல்லாத மனநிலைமையில இருக்கிறவங்க அதிகமான நபர்கள் அதே நேரத்துல வேற யாரையும் தேடி போகவும் முடியாது அப்படி தேடி போனா அடுத்தது ஃபுல்லா ஃபைட் தான் நடக்கும் அதனால பலரும் மன அழுத்தத்துக்கும் உள்ளாகிறாங்க எதுலயும் சிலருக்கு எக்ஸ்ட்ரா அவங்களோட ஃபீலிங்ஸை காட்டவே முடியாது ஏன்னா இவங்க ரொம்ப ஹார்டா இருந்தாங்கன்னா அவங்களோட பார்ட்னர் ரொம்ப மென்மையாக இருப்பாங்க இவங்க ரொம்ப மென்மையாக இருந்தால் அவங்க பார்ட்னர் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க அதனால ஒரு ஈக்குவலான நிலைமை வராமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தன்னுடைய பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்குறப்போ அந்த பார்ட்னர் கொடுக்காதப்போ பல உறவுகளை தேடி போற நிலைமையும் இருக்கு இந்த நேரத்தில் இன்னும் கவலையப்படாதான் அப்படின்ற மாதிரி வந்துருக்குது இந்த செக்ஸ் ரோபோட் இந்த ஃபீலிங்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர எஸ்கே பார்க்க முடியாது ஏன்னா அது மனசோட இல்லாமல் இயற்கையாக ஹார்மோன்கள் தானே அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வந்த செக்ஸ் ரோபோட் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு பாலியல் தொழிலுக்கு டெக்னாலஜியை அதிகமாகவே பயன்படுத்த ஆரம்பித்த மனிதன் ரோபோட்களோட உதவியோட நடக்கிற பாலியலுக்கு பணம் செலுத்தி ஒரு நாள் ஒரு இரவு ஒரு மணி நேரம் அப்படின்னு தன்னோட இச்சைகளை போக்கி சந்தோஷமும் அடைகிறாங்களாம் ஒவ்வொரு ரோபோட்டுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாங்க கருண் ரியான் இந்த மாதிரி பல பேர்கள் கொடுக்குறாங்க இந்த ரியான மாதிரி புத்திசாலியான அழகான ரொம்பவே பாலியல் அக்கறையுள்ள மனிதனை யார் காதலிக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் அது யாரும் கவலைப்பட போகிறதும் கிடையாது ஏன்னா அது எல்லையே இல்லாத அளவுக்கு சுகதை தரக்கூடியது அந்த பேட்ரி தீராத வரைக்கும் அது ஒரு செக்ஸ் பாட் அது மட்டும் இல்லாமல் பாலினத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ அவ்வளோவே தான் சரி இந்த ஏஐ செயல்பாடுகளை பற்றி பார்த்தோன்னா உடலோட அரவணைப்பை பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள ஹீட்டர்கள் உங்களோட தொடுதலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற சென்சார்கள் இதெல்லாம் தாண்டி பல அம்சங்களோட இந்த செக்ஸ் பாட்டுகள் ரொம்ப எதா பேசக்கூடியதாகவும் சிரிக்கக்கூடியதாகவும் பாடக்கூடியதாகவும் ஒரு தலையை செயல்படுதுதான் அது மட்டும் இல்லாமல் அதோட உரிமையாளர் கூட ஒரு உணர்ச்சி ரீதியான தொடர்பையும் உருவாக்குறது தான் இதோட குறிக்கோளாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நடிகை இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே இருக்கிற செக்ஸ்போர்டை கூட நீங்க தேர்வு செய்யலாமா ஸ்கார்லட் ஜோகன்ஷன் மாடல் ஆண் பயனர்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக இருக்கா ஆபாசமும் பாலினமும் தான் தொழில்நுட்ப வளர்ச்சியவே ரொம்ப அதிகப்படுத்துது எண்பதுகளில் ஆபாச தயாரிப்பாளர்கள் விஹெச்எஸ்ன்றது பீட்டா மேக்ஸை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் உலகமும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு அது மூலமாக தான் நிறைய வலைதளங்களும் உருவாச்சு இது கம்ப்யூட்டர்லேருந்து கிராஃபிக்ஸ்லேருந்து இருந்து ரொம்ப பெரிய வளர்ச்சியை உண்டாக்குன்னு ஒரு ஆபாசம்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா இணைய போக்குவரத்துலேயும் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆபாச நுகர்வோர் தானம் இது ரோபோட்டுகளுக்கும் பொருந்துமா செக்ஸ் பாட்டுகளுடைய திறன் மற்றும் அளவு கடந்த அஞ்சு வருஷத்தில் அதிகமாவே முன்னேறியிருக்கா அது மட்டும் இல்லாம அடுத்த அஞ்சு வருஷத்துலயும் இன்னும் கொஞ்சம் அதிவேகமா வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது செக்ஸ்ரா போட்டுகள் மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க சிறைச்சாலைகளில் செக்ஸ் போட்டுகளை பாக்குறதுக்கும் கற்பழிப்பு மற்றும் கைதிகளுக்கு இடையிலான பதற்றம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் உற்பத்தியாளர்கள் ரொம்பவே விரும்புகிறாங்களா சமந்தா போர்ட் அப்படின்றது ரொம்பவே பிரபலமான சந்தை ட்ரக் டிரைவரா வெளிப்படையா அந்த நீண்ட தனிமை இனிமையான டிரைவுகள்லாம் அவ கூட உரையாடுறத அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்களாம் அந்த நீண்ட தனிமையான இரவில் அவ கிடைக்கிறத ரொம்பவே பாராட்டுறாங்களாம் அவன் சொல்கிறது அந்த செக்ஸ் பாட்டு தான் இதெல்லாம் ரோபோ விபச்சார விடுதிகள் வேற ரொம்ப அதிகமாயிடுச்சான் இத்தாலி பிரான்ஸ் ஜப்பான் பிரிட்டன் மற்றும் பல நாடுகளில் ஏற்கனவே எல்லா ரோபோ விபச்சார விடுதிகளும் இருக்குதா ஒரு கல்வி ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐம்பதுல தொற்று நோய்களே இல்லாத அளவுக்கு முழுக்க முழுக்க செக்ஸ் பாட்டுகள் வந்து அதிகமாக பணியாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க தனிமையான மனிதர்கள் அன்பு தேடுறதுனால இந்த சிறப்பு ரோபோக்கள் அடுத்த பத்து வருஷத்துல சாதாரண வீட்டுல கூட தோன்றும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா இந்த செக்ஸ் ரோபோட் எல்லாத்தையும் மீறி போய் குழந்தைங்களையும் பயங்கரமா வேட்டையாட போகுது சிலருக்கு குழந்தைங்க அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும் அவங்க இந்த குழந்தை மாதிரி இருக்கிற பாலியல் பொம்மையை ஹாங்காங்கிலருந்து சுமார் ஐநூறு டாலருக்கு ஆர்டர் செய்யலாமா ஆஸ்திரேலியாவும் பிரிட்டனும் இப்போ இந்த பொம்மைகளை தடை செஞ்சுருக்காங்களா மனித இனம் மிகவும் இழிவானது அப்படின்னு சொல்லி சிக்ஸ் ரோபோட் தன்னுடைய கதையை முடிக்குது இதில் எங்கடா கதை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்களே இதுதான் சிக்ஸ் ரோபோட்டுடைய கதையே ஆமாங்க என்ன தான் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் கள்ள உறவை வந்து தடுக்கும் பிடிச்ச மாதிரி வந்து பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்தாலும் ரியல் ஃபீலிங்ஸ் அப்படின்றதுக்கான வேல்யூவை இது ரொம்பவே குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் இப்போ எந்த ப்ராப்ளம் வரல அப்படின்னாலும் அடிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீண்ட காலம் இந்த உறவுலேயே ரொம்ப பெரிய திருப்தியின்மை வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அனுபவசாலிகள் ஓகே இந்த செக்ஸ்ரோபாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல நாங்களே சந்திக்கிறேன் பாய்